ஸோ நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ராயப்பேட்டையில் இருக்க ரெஜென்டா ஹோட்டலில் வந்திருக்கோம். ஸோ இது ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ரெஜென்டா சென்ட்ரல் டெக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம சென்ட்ரலேருந்து இங்கே ரீச் பண்ணுறது ஜஸ்ட் 15 to 20 minutes ரீச் பண்ணலாம். ஸோ இதே நீங்கள் கோயம்பேட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா 30 to 40 minutes இங்கே நீங்கள் ரீச் பண்ணிடலாம். சரி வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதான் ரிசப்ஷன். ஸோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா லாபி இருக்குது. ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கிற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கீ வாங்கிட்டோம். 610 தான் நமக்கு ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரூம். ரூம்லேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது. அண்ட் தென் அப்படியே திரும்பி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். எப்படி இருக்குது, என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். ஸோ இதாங்க ரூம். ஸோ நல்லா பெட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா இருக்குது. அண்ட் தென் ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா டைனிங்கோட மெனு கார்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ரூம் சர்வீஸ் அண்ட் ரிசப்ஷன் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு பெரிய மிரராக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பெரிய மிரராக இருக்குது. அண்ட் தென் நமக்கு பிடிச்ச கெட்டில் கொடுத்துருக்காங்க. சாஷே பேக்கெட்டில் உங்களுக்கு சுகர் அண்ட் தென் காஃபி பவுடர் அண்ட் தென் டீ பவுடர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ரெண்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 1 liter வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஹாஃப் ஆஃப் லிட்டராக அவங்க டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது தாங்க. ஸோ நமக்கு 6th floor தான் கொடுத்துருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன் அந்த இடம். இங்கேருந்து பார்க்கும்போது ஹோல் சிட்டியே தெரியுதுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கேருந்து பார்க்கும்போது. அண்ட் வெளியில் போயிட்டீங்கன்னா பயங்கர வெயில் அடிச்சுது. ஸோ உள்ளேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ பெரிய மிரர் பாத்ரூம்லேயும் இருந்துச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாம்பூ அண்ட் தென் சோப் அண்ட் தென் ப்ரஷ் அண்ட் தென் கோம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. வாஷிங் கேப்போடு வச்சுருந்தாங்க, சாரி பாத் கேப்போடு வச்சுருந்தாங்க. அண்ட் பாத் ஏரியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டவல் இருந்துச்சு. ஆஷுவல் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி டவல் இருந்துச்சு. அண்ட் தென் அந்த அந்த இந்த இடம் மட்டும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஒரு இதில் இது இன்னும் கூட நீட்டாக கூட வச்சுருக்கலாம். அண்ட் தென் கொஞ்சம் இன்னும் கூட நீட்டாக க்ளீனாக இருக்கலாம்னு எங்களுக்கு தோணும். பர்சனலாக எங்களுக்கு தோணுச்சு. அங்கேருந்து உங்களுக்கு வெளியே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஷூஸ் எல்லாம் மாட்டிருக்கு. அந்த ப்ளேஸ் எடுக்கலாம், துக்கிஸ் வச்சுக்கலாம். அண்ட் தென் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட்டில் வந்தால் ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதுவும் எங்களுக்கு அவ்வளோ இது இல்லை, ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பட் இந்த இடத்த கூட கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் தென் இந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி லாக்கர் இல்லை. பொதுவாக சேஃப்டி லாக்கர் இருக்கும், பட் இங்கே இல்லை. ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோரேஜ் இருக்குது. உங்களுக்கு எதாவது திங்ஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரைட்டில் பார்த்தீங்கன்னா மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. எப்போ போல தாங்க, உள்ளே எதுவும் இல்லை. ஸோ நாங்கள் நினச்சி எதாவது வச்சுருப்பாங்கன்னு சொல்லி இது இல்லை, பட் ஆனில் தான் இருந்துச்சு ஃப்ரிட்ஜ். ஸோ நமக்கு எதாவது வாட்டர் பாட்டில் ஏதாவது ஸ்டோர் பண்ணால் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. லஞ்ச் டைம் ஆனோன்னா லஞ்ச் மெனு பார்க்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக வெஜ்ஜாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு பியூர் நான்வெஜ்ஜு. ஸோ அதனால் நாங்கள் இங்கே பக்கத்தில் எங்கே ஹோட்டல் இருக்குதுன்னு ட்ரை பண்ணோம். ஸோ பக்கத்தில் ஹோட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு நியர்பையில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அதோட ஆம்பியன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடாக இருந்தாங்க. ஸோ இதான் அந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல் நேம் பொன்னுசாமி. ஸோ உள்ளே என்ட்ராகும் போது அந்த ஸ்பைசஸோட அரோமா இருந்துச்சு. அண்ட் தென் சுற்றி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதோட ஆம்பியன்ஸ்.
அதுக்கப்புறம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். நான் ஒரு நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ என் ஒய்ஃப் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சுறா புட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் கடாய் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு மட்டன் லிவர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதாங்க நான்வெஜ் மீல்ஸில் கொடுத்த கரீஸு. ஸோ சிக்கன் கறி, மட்டன் கறி அண்ட் மீன் ஃபிஷ் கறி. அதுக்கப்புறம் இந்த பப்படத்துக்கு சைடில் வச்சு பார்த்தீங்கன்னா மோர் இருந்துச்சு. ஸோ பொட்டேட்டோவோட துவையில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சின்ன குருமா மாதிரி இருந்துச்சு. தென் ரசம் கொடுத்துருந்தாங்க, பருப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் ஹைலைட்டு இந்த கிராப் லாலிபாப் தாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அது கூட இந்த மயோனஸ் கொடுத்துருந்தாங்க. நமக்கு ஒயிட் ரைஸ் வந்துச்சு. ஸோ நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுன்னு பில் பார்த்தீங்கன்னா 1433 வந்துச்சு. ஸோ இவங்க குவார்ட்டர் குவார்ட்டர்னு சொல்லி கொடுத்தது எல்லாமே எங்களுக்கு ஃபுல் ஃபுல் தான் எங்களுக்கு பில்லு மாதிரி தெரிஞ்சு. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது குவார்ட்டர்னு சொன்னாங்கன்னா இட் வில் கம் 270 அந்த ரேஞ்சில் தான் வரும், ஒரு ஒரு ஃபுட்டோட ரேஞ்சும். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரூம் போயிட்டோங்க. ரூம் போயிட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு ஈவினிங் எங்கே இறங்கலான்னு பார்க்கும்போது பக்கத்துலேயே மெரினா பீச் இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நாங்கள் டைரெக்டாக மெரினா பீச் வந்துட்டோம். ஸோ நம்மளோட ஹோட்டல் இருந்து இங்கே மெரினா பீச் வர்றதுக்கு ஜஸ்ட் 5 to 10 minutes தான், அதுக்குள்ளேயே நீங்கள் வந்துடலாம். ஜஸ்ட் 2 kilometers தான் காமிச்சிது. ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த மெரினா பீச் ரைட் சைடில் தான் இருக்குது. ஸோ நம்ம சென்னைன்னு எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம சென்னைன்னு சொல்லிட்டு இங்கே அழகாக ஒரு போர்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து லெஃப்ட்டு அப்படியே திரும்பினா நம்ம புள்ளிங்கள்லாம் பயங்கரமாக ரீல்ஸ்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். சரி அப்படியே முடிச்சு நாங்கள் நேராக போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். ஆக்சுவலி வந்து இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் பீச்சுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ யூஜாக இருக்குன்னு பாருங்களேன், இங்கே பாருங்களேன். ஸோ இது நம்ம நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் இது ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்களும் இது சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்துச்சு. எங்களுக்கு இன்றைக்கி தான் கண்ணில் பட்டுச்சு. வாங்க நாங்கள் நம்ம போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன கடையெலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. ஸோ அது மூலிமா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, நாங்கள் நைட்டு போயிட்டு ரூமில் போயிட்டு தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் மார்னிங் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டோம். ஏர்லியாக எழுந்திரிச்சு நாங்கள் செக் அவுட் பண்ணுறோம். செக் அவுட் பண்ணி முடிச்சுட்டு எங்களோட ட்ரெயின் வந்துட்டு மார்னிங்கே ஏர்லி மார்னிங்காக புக் பண்ணியிருந்தோம் சென்னை டு பெங்களூருக்கு. ஸோ டபுள் டக்கர் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த ரெஜெண்டா ஹோட்டலுக்கு நாங்கள் எவ்வளோ பே பண்ணோம், ஓவரால்லாக எவ்வளோ ஆச்சு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெயின் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். C6 தான் எங்களோட கோச்சு. ஸோ இதில் தான் உள்ளே போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ நிறைய பேர் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அண்ட் சில பேர் நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ காமிக்கிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரோ இருக்கும், மேலே ஒரு ரோ இருக்கும். மேலே இருக்க ரோவில் தான் நமக்கு சீட் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேலே வந்துட்டோம். ஸோ மேலே லக்கேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களோட சீட்டில் நாங்கள் உட்காந்துட்டோம். ட்ரெயின் கிளம்புதுங்க. அவ்வளோதாங்க, எங்களோட இந்த ரெஜெண்டா ஹோட்டலோட ரிவ்யூ முடிச்சிட்டோம். ஸோ அந்த மெரினா பீச்சும் காமிச்சோம், பொன்னுசாமி ஹோட்டலும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே அஃபோர்டபுளாக அண்ட் கம்ஃபர்டபுளாக நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கும் நாங்கள் காமிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் நாங்கள் போகிற எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க.